السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று 16 ஜுஸூக்கள், 16 கால் ஜுஸூக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்று சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயம் முடிவடைந்து, சூரா மரியம் என்ற அத்தியாயமும் நிறைவடைந்து, சூரா தாஹா போதப்பட்டிருக்கிறது. தண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில், நேற்றைய தினம் நாம் சொன்னது போல, 3 கேள்விகள் கேட்டார்கள். 1, ரூஹ் என்றால் என்ன? இன்னொன்று, கஹ்ஃப்வாசிகளின் நிகழ்வு என்ன? 3வது, துல்கர்னைனை பற்றி இவர்கள் கேட்கிறார்கள். இந்த 3 விதமான கேள்விகள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதர் நபியா வலியா என்பதில் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தார். வரலாறுகளை பேசக்கூடியவர்கள் அலெக்சாண்டரோடு இந்த துல்கர்னைனை இணைத்து பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அலெக்சாண்டர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தார். இவரோ ஒரு உண்மை ஏகத்துவவாதியாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை முஸ்லீமாக இருந்தார். உலகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த ஒரு மகத்தான, ஒரு அல்லாஹ்வினுடைய அச்சத்தில் இருக்கக்கூடிய பக்தியாளராக இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். துல்கர்னைன் என்று சொன்னால் 2 கொம்பு உடையவர் என்பது இவருடைய பொருள். கர்ன் என்று சொன்னாலே கொம்பு என்று அர்த்தம், தலையில் இருக்கக்கூடிய கொம்பு. 2 கொம்பு உடையவர் என்பதாக சொல்லப்படும். இந்த பெயருக்கான காரணம் என்ன? பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அவர்களுக்கு சின்ன கொம்பு மாதிரி இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, உலகத்தினுடைய 2 மருந்துகளையும் ஒன்றாக இணைத்து அவர் ஆட்சி செய்ததன் காரணத்தினால் 2 கொம்புடையவர் என்பதாக சொல்லப்படும் என்பதாக இன்னொரு காரணம் சொல்லுவார்கள். அவர் அணிந்திருந்த கிரீடம் 2 கொம்பை உடையதாக இருக்கும் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் எப்படியும் ஒரு சிறந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு வழியாக அவர் இருந்தார். உலகத்திலே பல பகுதிகளுக்கு சென்று உண்மையான நல்லாட்சியை செய்யக்கூடியவராகவும் அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். இவர்களுடைய வரலாற்றிலே முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு மிக பிரமாண்டமான கூட்டத்தினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவாக சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள், கியாமத்தான உலகத்தினுடைய முடிவு காலத்தினுடைய சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று 2 விதம் இருக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலகம் முடிவதற்கு உண்டான சின்ன அடையாளங்கள் என்று என்னென்ன சொல்லப்பட்டனவோ எல்லாமே வந்து முடிந்துவிட்டன. இந்த சின்ன அடையாளங்களிலே பலவிதமான அடையாளங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அதிலே ஒன்று, பள்ளிவாசல்களிலே ரொம்ப கூச்சல் குழப்பமாக இருக்கும், அது ஒரு சின்ன அடையாளம். இது என்றைக்கே வந்துருச்சு. அதே போல ஆண்கள் பெண்களை போன்று நடப்பார்கள், பெண்கள் ஆண்களை போன்று வேஷம் விடுவார்கள்,
வந்துருச்சு. அதே போல கொலை சர்வசாதாரணமாக இருக்கும், கொலை நடப்பது என்பது சர்வசாதாரணமாக இருக்கும். தன்னுடைய நண்பர்களை நெருக்கமாக்கிக் கொள்வார்கள், பெற்றோர்களை தூரமாக்கி விடுவார்கள், பிந்தி வரக்கூடியவர்கள் முன்னோர்களை திட்டுவார்கள், முன்னோர்களை திட்டுவார்கள். அதே போல அடிக்கடி இயற்கை சீற்றங்கள் நடக்கும் உலகத்தில், அடிக்கடி பெரும்பெரும் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஜகாத்து கொடுக்கிறத கடன் கொடுக்குற மாதிரி கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. அமானிதங்களை தன்னுடைய சொந்த பொருளாக ஆக்கிக் கொள்வார்கள், அமானிதங்களை தன்னுடைய சொந்த செல்வங்களை போன்று ஆக்கிக் கொள்வார்கள். யாராவது கொடுத்து வச்சாருன்னு வச்சுக்கங்களேன், அவர் மூத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பல பேருடைய நினை எப்படி இருக்கு, காதும் காதும் வச்ச மாதிரி அப்படியே அமைக்கலாம். ஆனால் இன்னைக்கு அமுக்கலாம், நாளைக்கு வறுமையில வெட்டி வெளியாகும். அதே போல இது மாதிரியான மிக அதிகமான நிகழ்ச்சி, மிக அதிகமான அடையாளங்களை நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டன, வந்து முடிந்து விட்டன. பள்ளிகள் அழகாக கட்டுவார்கள், தொழுவுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, தொழுவுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இது மாதிரியான இன்னும் யோசனை பண்ணால் நிறைய அடையாளங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட அடையாளங்கள் இப்போ சொல்லப்போவதில்லை, ஆனால் பெரிய அடையாளங்கள் என்று சொல்லி 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று, ஒரு மிகப்பெரிய புகை மூட்டம் உண்டாகும். பெரிய அடையாளங்களில் ஒன்று என்னன்னா, உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய புகை மூட்டம் உண்டாகும். அல்லாஹ் சூரத்து துஹான் என்ற அத்தியாயம், புகை மூட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை, ஒரு சூறாவையே அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கியிருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த புகை மூட்டம் உருவாகக்கூடிய நிகழ்ச்சியையும் அந்த சூறாவில் அல்லாஹ் ஒரு சில வசனங்களில் சொல்லி காட்டுறான். ரெண்டாவது தஜ்ஜால் வெளியாகும், தஜ்ஜால் என்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாகும். இன்ஷால்லா இன்னொரு நாள் அதற்குரிய அவகாசம் கிடைத்தால் தஜ்ஜாலை பற்றி சொல்லணும். மூணாவது, ஒரு அதிசய பிராணி ஒன்று உலகத்திலே நடமாடும், அது ஒன்று பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக உலகத்தில் உண்டாகும். ஒரு பெரிய பிராணி, பிரயாணி அதாவது பிராணி உயிரினம், ஒரு மிருகம் ஒன்று உருவாகும். நான்காவது, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும், சூரியன் மேற்கிலிருந்து உதயமானால் தௌபாவின் வாசல் மூடப்படும் என்று நபிசல்லா சொல்றோம். கியாமத்தினுடைய பெரிய அடையாளம். நான்காவது, ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். ஐந்தாவது, யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்குரிய கூட்டம் இந்த உலகத்திலே வெளியாவார்கள். ஏழாவது, கிழக்கு பகுதியிலே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் உண்டாகும். எட்டாவது, மேற்கு பகுதியில் இன்னொரு மிகப்பெரிய பூகம்பம் உண்டாகும். ஒன்பதாவது, அரபு பகுதியில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் உண்டாகும். பத்தாவது, இறுதியாக யமனிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு தீப்பிளம்பும், ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நெருப்பு பிம்பம் இருக்குது, அது மக்களை துரத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒன்றா சேரும். இந்த 10 அடையாளங்களும் வந்துருச்சுன்னு சொன்னால் உலகம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், உலகத்தினுடைய முடிவுனால் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பின்னால் வேறு எந்த அடையாளமும் இல்லை, உலகம் முடிஞ்சிடும். இதில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனங்களில், எஸ் அலூனக அந்தில் கர்ணை சூரா, அதாவது சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 83 வசனத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். அதில் அல்லாஹ் சொல்லும்போது அவர் மேற்கு பக்கம் போனார், கிழக்கு பக்கம் போனார், அப்போ மக்களை கண்காணிக்கிறதுக்காக போனாங்க, அங்கே எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக போனாங்க. 2 மலைகள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு போனார். அதாவது சும்மா அத்து பாசபா ஹத்தா இதா மலக பைன சத்தைனி வஜத மிந்துனிமா கௌமன் லா யகாதுன யஃபகூன கௌலா. அந்த நேரத்தில் 2 மலைகள் இப்படி ஒன்றா சேரும், அதுக்கு நடு மத்தியில் ஒரு இனத்து மக்கள் வாழ்கிறாங்க, அது கணவாய் சொல்லுவோம். 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளிக்கு கணவாய் சொல்லுவாங்க. இந்த கணவாயில் ஒரு சின்ன கிராமத்து மக்கள் வாழ்கிறாங்க, அவருடைய பாஷை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரியலை, என்னமோ பேசுகிறாங்க புரியலை. ஆனால் அவங்க அந்த புரியாத பாஷையின் மூலமாக சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால்
மிக பிரமாதமான ஒரு கூட்டம் இருக்கு. திடீர்னு நாம என்ன செய்யறாங்க, மலையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்தாங்கன்னு சொன்னா எங்க ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சி திட்டுட்டு போயிடுறாங்க. சில நேரத்தில் மனிதர்களே பிடிச்சி சாப்பிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கொடுமை பண்றாங்க, சொத்து சோமலையெல்லாம் அழிச்சிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் அது. அவங்க வந்துட்டாலே எங்க வாழ்வாதாரம் எல்லாம் இழந்து போயிருது. அந்த மக்கள் இந்த மலையை தாண்டி வராம இருக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்காக ஒரு பாதுகாப்பு போடுங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் மத்தியில இடைவெளியாக இருப்பது அந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கணவாய். அந்த இடைவெளியிலிருந்து அந்த மக்கள் வர்றாங்க. ரெண்டு மலையும் பிரமாண்டமான உயரம். அந்த இடைவெளியின் மூலமாகத்தான் அந்த மக்கள் யார் வர்றது, அந்த யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டம் தான் வருகிறார்கள். இப்போ அந்த மக்கள் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைரும் فَأَعِينُونِي بِقُوَّتِي أَجْعَلْ بَيْنَكُمْ وَبَيْنَهُمْ رَدْمًا. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறான், அந்த ஆற்றலை தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை காட்டுறாங்க. இரும்புங்கிறது வந்து பூமியில விளையக்கூடியது தானே, தாது பொருள் தான். ஒரு இடத்தை காட்டுறாங்க. அப்ப அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துருக்காம இருந்தாங்க. அந்த இடத்தை காட்டி சொன்னாங்க, இந்த இடத்தை தோண்டுங்க, இந்த இடத்துல பெரும் பெரும் இரும்பு பாலங்கள் இருக்குது, இரும்பு பெரும் துண்டுகள் இருக்குது. அதை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்யுங்க, எல்லாரும் முயற்சி பண்ணி அந்த இடைவெளியில கொண்டு வந்து அடுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டு இரும்பை எடுத்துட்டு வந்து அந்த மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை என்ன செய்யறாங்க, அப்படியே சரிபடுத்துறாங்க. சரிபடுத்துற உடனே அது கரெக்டா நல்ல பூமியை சென்று சரியாக அமர்ந்ததுக்கு பின்னால ஈயம் இருந்து பாருங்க, ஈயத்தை காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு அது மேல ஊத்துறாங்க. அது மேல ஊத்துன உடனே இது நம்ம சொல்றது ஏதோ நம்ம ரெண்டு பேர் நம்ம வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி கிடையாது, இது பிரமாண்டமான மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி. சாதாரண வேலை இல்லை, இது பெரிய வேலை. அப்போ ஒரு ஆற்றலுக்குரிய ஒரு மனிதரால் தான் இதை செய்ய முடியும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு பெரிய ஆற்றலை தந்தான். எனவே அந்த காரியத்தை செஞ்சாங்க. அப்படி சமமா ஆக்கினதுக்கு பின்னால மலையோடு மலையா அது ஒன்னா சேர்ந்துருச்சு. அதுக்கு பின்னால் அந்த மக்கள் என்ன செய்யறதில்லை, வர முடியறதில்லை. அதுக்கு பின்னால் வர முடியறதில்லை. ஆனால் ஒரு நாள் வரும், கியாமத்து நாளுடைய அடையாளம் வந்துவிட்டால் ஒரு நாள் வரும். அந்த நாளையில் அவர்கள் அந்த இடத்தை தோண்டி எடுத்து அதை எடுத்து சிதைத்து என்ன செய்வார்கள், வெளியாகி வந்து கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, வைலுல் லில் அரப், வைலுல் லில் அரப், அரபுகளுக்கு நாசம்தான். யஜூஜ் மஜூஜ்கள் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டன. வந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படும். அரபுகளுக்கு அழிவு தான் சொன்ன உடனே எங்களிலே நல்லோர்கள் அதிகமாக இருக்கும் போதுமா அழிவு ஏற்படும் என்று ஒரு சஹாபி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீமைகள் அதிகமாகும் போது நிச்சயமாக அழிவுகளும் அதிகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இப்போ அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் வரக்கூடிய நாளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யஜூஜ் மஜூஜ்கள் வரக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. அவர்களுக்கு மத்தியில் போடப்பட்ட அந்த இரும்பு பாலம் இருக்கிறதே, அதிலே இந்த அளவுக்கு ஓட்டை உண்டாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஓட்டை உண்டாகிவிட்டது. இவனு கத்தியில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் யஜூஜ் மஜூஜ்கள் அந்த மலையை என்ன செய்யறாங்க, குடஞ்சிக்கிட்டே இருக்காங்க. காலையில குடைய ஆரம்பிச்சா மாலை ஆகும்போது இந்த அளவுக்கு ஓட்டை வந்துடும். அப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா அறிவில்லாத தன்மை, அதாவது மனிதர்களாக இருக்கிறாங்களே தவிர, அதாவது அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இரவாச்சு, காலையில வந்து இந்த ஓட்டையை என்ன செய்வோம், கம்ப்ளீட் பண்ணி அதை பெருசாக்கி நம்ம வெளியாகிடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அவர்களுக்கு மறதியை உண்டாக்கும், ஒவ்வொரு நாளும் மறதியை உண்டாக்கும். காலையில விடுதி வந்து பார்க்கும்போது அந்த மலை சரிசமமா இருக்கும், அந்த ஓட்டை இருக்காது, அல்லாஹ் காப்பாற்றிட்டே இருக்கலாம். இவ்வாறு நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும். எப்போ அவர்கள் வரணுங்கிற
ஆசையை அந்த நாட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ அந்த நாள் அவர்கள் என்ன செய்வாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணி வெளியாகிடுவாங்க. தொடர்ந்து வெளியாகி முயற்சி பண்ணி அதை ஓட்டையை பெருசாக்கி வெளியாகிடுவாங்க. அவருடைய அடையாளத்தை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அகண்ட முகமாக இருப்பார்கள், சப்பையான முகம், கண்கள் சின்ன கண்ணா இருக்கும், செம்பட்ட முடியாது, அவருடைய முடியெல்லாம் எப்படி இருக்கும், செம்பட்டை போல ஒரு பிரவுன் நேரத்துல தான் அவங்களுடைய முடிகள் கருப்பு நேரத்தில் இருக்கார் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடையாளங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், கியாமத்தினால் வந்துட்டா ஹத்தா இதா ஃபுதிஹத் யஜூஜு வ மஜூஜு வ ஹும் மின் குல்லி ஹதபி யன்ஸிரூன். கியாமத்தினால் வந்து விட்டால் ஒவ்வொரு அந்த மலை திறக்கப்படும், மலை திறந்து விட்டால் மின் குல்லி ஹதபி யன்ஸிரூன், ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஓடிடுவாங்க, எல்லா பகுதியிலிருந்து நாலா பக்கத்திலிருந்து அந்த யஜூஜு மஜூஜு வருவாங்க. யஜூஜு மஜூஜுடைய கூட்டம் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஆதமே மனித இனத்திலிருந்து ஒரே ஒரு மனிதனை தவிர, அதாவது ஆயிரத்தில் ஒருவனை தவிர, 999 வேற நரகவாசியா பிரிச்சு எடு அப்படின்னு நல்லா சொல்லுவான். உலகம் ஒட்டுமொத்த உலகத்துல 1000 பேர் சொன்னா 1% மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அத்த எல்லாருமே நரகத்துக்கு போகணும். உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு, நான் சொல்லலாம் அப்படின்னா அந்த 1% நம்மள எப்படி வர முடியும்? சல்லாசி சொன்னாரா, அப்படி இல்லை, உங்களில் ஒருவர் என்றால் ஏதூர் மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. ஒரு மனிதன் பிறந்தான் சொன்னான் ஏதூர் மாதிரி இல்லை, 1000 பேரை பெற்றெடுக்காம போக மாட்டான், உலகத்து சம மாட்டான். அவ்வளவு பயங்கரமான ஒரு கூட்டம் இங்கேயே இருக்குது. துல்கதை அலைஸ்லாம் அவர்கள் அந்த தடை போட்டாங்க பாருங்க, அந்த தடை எங்க இருக்குது, அந்த மலை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா பூமியில தான் இருக்குது. பூமியில எப்படிப்பட்ட பிரமாண்டமான கூட்டம் சொன்னா, நம்ம இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமான, 1000 மடங்கு. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம இருக்கிறதுக்கு இப்ப எந்த சிட்டியும் பத்தல, எந்த நகரங்களும் பத்தல, ஊர் பத்தல, காடு எல்லாமே அழிக்கப்பட்டு நகரங்களை மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு பிரமாண்டமான கூட்டம் இந்த பூமியில தான் இருக்குது, மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியல, மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியல. கண்ணியமானவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. எப்ப இறங்குவாங்க? தஜ்ஜாலுடைய குழப்பம் பயங்கரமா இருக்கும் போது இறங்குவாங்க. இறங்கி தஜ்ஜால பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய லுத் என்ற கிராமத்துல வச்சு கொள்ளுவாங்க, லுத் என்ற ஒரு கிராமத்துல வச்சு கொலை செய்வாங்க. அவனுடைய குழப்பம் சாதாரணமான குழப்பமா இருக்காது, பயங்கரமான குழப்பமா இருக்கும். எப்ப தஜ்ஜால கொன்றுவாங்களோ அதுக்கு பின்னால் அந்த உலகம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். அமைதியா ஆனதற்கு பிறகு கொஞ்ச நாள் ஆகும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணுவாங்க, நபியா வரமாட்டாங்க, கடைசி தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளில் ஒருவராக வருவாங்க. தஜ்ஜால கொலை செஞ்சதுக்கு பின்னாலே இந்த உம்மத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போதான் கூட்டம் இந்த உலகத்துல வெளியாவார். அல்லாஹ் சொல்லுவான், கூட்டம் வரப்போகுது, அதனால இருக்கக்கூடிய முஸ்லீம் கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு பைத்துல் முகத்தஸ்க்குள்ள போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஈசா கூட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அந்த பலஸ்தீன் உள்ள போயிருவாங்க. அதுக்குள்ள மட்டும் என்ன செய்ய முடியாது, ஏதூரி மஞ்சள் 3 இடத்துல நுழைய முடியாது. தஜ்ஜாலா இருந்தாலும் ஏதூரி மஞ்சா இருந்தாலும் மக்கா மதீனா பலஸ்தீன் இந்த 3 இடத்துக்குள்ள நுழைய முடியாது. அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிடுவாங்க. போனதுக்கு பின்னால அவர்கள் வெளியாகி வருவாங்க, வெளியாகி வருவாங்க. ஒரு 6 ஓடும் அந்த மலையை கடந்து வரும்போது பிரமாண்டமான என்றும் பற்றாத ஒரு 6 ஓடி. இந்த ஆற்றை கடந்து போகக்கூடிய அந்த ஏழு மஞ்சள் அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பாங்கன்னா, பின்னால வரக்கூடிய கூட்டம் நடப்பாங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கு முன்னால தண்ணியே இருந்திருக்காது போல அப்படின்னு நடப்பாங்க. எல்லா தண்ணியும் வலிச்சு குடிச்சு போயிடும், அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய அளவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பின்னால ஒரு ஹதீஸ் சொல்லுவேன். அப்ப இந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, உலகம் முழுவதும் வியாபித்துவாங்க. எங்க பார்த்தாலும் ஏழு மனிதனுடைய அடாவடித்தனம், அட்டுழியங்கள், அநியாயங்கள், திருத்தனாக்கள்,
நிறைந்து நிறைவி போய். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்பா இருந்தான். ஆனா இந்த ஏழு மாதிரிகள் உள்ள நுழைய முடியாது என்று இருந்தாலும் உணவு கட்டுப்பாடுகள் பண்ணிடுவாங்க. உள்ள எந்த உணவும் போவாது, உள்ள அந்த அவர்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ள எந்த உணவும் போவாது. அப்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுவாங்க. பல்லாட துவா செய்வாங்களாம். ஏழு மாதிரிகள் எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணுவாங்கன்னா பூமி முழுவதும் கைவசத்தில் வரும். அவங்க சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி பூமியில நம்ம பிடிக்க வேண்டிய இடம் எதுவுமே இல்லை, வானத்துல உள்ளவனையும் வானத்தையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்பாக்கி போல இருக்க அம்புதான் இருக்கு. இன்னும் அவங்க வாழ்க்கையில முன்னேற, அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு அம்பை வச்சு மேல எறிவாங்க. அல்லாஹ் விளையாட்டுக்காக காட்ட பார்ப்பாங்க. அல்லாஹுல அந்த அம்புல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரத்தத்தை தோய்த்து கீழ்த்தி போடுவாங்க. அது பார்த்த உடனே அந்த எதிர்த்து மனிதர்கள் வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில குதிப்பாங்க. ஆஹா, பூமியையும் பிடிச்சாச்சு வானத்தையும் பிடிச்சோம், எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்க. வானத்தையும் பிடிச்சாச்சு இறைவனையும் கொண்டுட்டோம், இனிமே நம்மளுக்கு ஜாலி. அப்ப ஈசா அல்லாட்ட துவாச்சி வாங்கினா, யாருலா இந்த கூட்டத்தினால எங்களுக்கு உணவும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த மக்களை அழிச்சிரு அப்படின்னு அல்லாட்ட துவாச்சி வாங்க. அவருடைய இந்த கழுத்து பகுதியில ஒரு விதமான புழுக்கள், சின்ன சின்ன புழுக்கள் வெளியாகக்கூடிய வகை. அது என்ன அடையாளம் சொல்லப்படுதுன்னா, ஆடுகளுடைய மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய சின்ன சின்ன புழு, சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் மாதிரி அவருடைய அந்த நாடி பகுதியில கழுத்து பகுதியில ஒரு விதமான கொப்புளங்கள் கிளம்பும், ஒரு விதமான கொப்புளங்கள் கிளம்பும். அதன் காரணத்தினால் அவர்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடுவாங்க, ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடுவாங்க, எல்லாமே பிணமா போயிடுவாங்க, எல்லாம் செத்துருவாங்க. செத்ததுக்கு பின்னால சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்க ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லி முடியும். ஆனா நிகழ்ச்சி பல வருடங்கள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. செத்ததுக்கு பின்னால அல்லாஹ் சொல்லுவான், இப்ப பூமிக்கு வாங்க, திரும்ப வாங்க, நீங்க உங்க இடங்களுக்கு வாங்க. ஏழு மாதிரி எல்லாம் செத்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தார் வருவாங்களாம், முஸ்லீமான கூட்டத்தார் வருவாங்களாம். இந்த மக்களுடைய இந்த குழப்பம் இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கிடைக்காம எந்த அளவு கஷ்டப்படுவாங்களா, கடைசல்லா சொல்றாங்க, ஒரு மாட்டினுடைய தலை அந்த மக்களுக்கு உணவா கிடைக்கிறது 1000 பொற்காசுகள் அவங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப சிறப்பா தெரியும். 1000 பொற்காசு இருந்தா பெருசா தெரியாதாம். ஒரு மாட்டு தலை கிடைச்சா போதுமே நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு அது அவ்வளவு உணவு கட்டுப்பாடு நெருக்கடிகள் உண்டாயிருக்கும். இப்ப வெளியே வர்றாங்க, பார்த்தா அந்த பிணங்கள் எந்த அளவு பூமியில நிரம்பி இருக்குன்னு சொன்னா கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா. அவங்க வந்தாங்க பாருங்க, பூமியில கால் வச்சு நடக்கிறதுக்கு இடம் இருக்கா. எல்லா இடங்களிலும் அந்த ஏஜெண்ட் மனிதனுடைய பிணங்கள் நிரம்பி இருக்கும். நாக்கம் தாக்க முடியாது, ஒரு பிணம் நடந்தாலே நாக்கம் தாக்க முடியாது. ஒட்டுமொத்தமா பூமி முழுவதுமே பிணமா நிரம்பி கொண்டு நடந்தா எப்படி இருக்கும்? அதுவும் பாமரஜர்களுடைய பிணம்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இவங்க சாதாரண ஏஜெண்ட் மனிதன், அப்ப இவங்களுடைய குடத்துக்கு தனி வாழ ஒரு பறவையுடைய கழுத்து பாருங்க, ஒட்டக கழுத்து எப்படி பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அந்த பறவையுடைய தலை ரொம்ப பிரமாண்டமான ராட்சச பறவைகள். அந்த பறவைகள் என்ன செய்யுமா, ஒன்று அவங்களுடைய பிணங்களை தூக்கிட்டு போய் கடல்களுக்கு அப்பால் தூக்கி போட்டு போட்டதுக்கு பின்னால பூமி முழுவதும் அந்த பிணங்கள் எதுவுமே இருக்காது. இல்லாம போனதுக்கு பின்னாலேயும் நாத்து அப்படியே இருக்கும், நாத்து அப்படியே இருக்கும். உடனே அல்லாட துவா செஞ்சவங்க அல்லா மலையை பொழிவானா, தூய்மையான கண்ணாடி மாதிரி இந்த பூமி போயிருக்கும். அப்ப வந்து வெறுமனே முஸ்லீம்கள் மட்டும்தான் இருப்பாங்க அந்த நேரத்தில். அல்லாஹ் பரக்கத்தை பொழிவான். எப்படி சொன்னா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரக்கத்தை உண்டாக்குவான்னு சொன்னா, ஒரு ஆட்டிலிருந்து கறக்கக்கூடிய பால் ஒரு குடும்பத்துக்கே போதும், ஒரு மாட்டிலிருந்து கறக்கக்கூடிய பால் ஒரு ஊருக்கே போதும், ஒரு ஒட்டகத்திலிருந்து கறக்கக்கூடிய பால் ஒரு சமுதாயம் பெரிய சமுதாயத்துக்கு போதுமான. மாதுளம்பழம் வளருமா, அந்த மாதுளம்பழத்தை உடைச்சி சாப்பிட பாருங்க, அந்த தோலுக்கு கீழே ஒரு பெரிய கூட்டமே உட்கார்ந்து இருக்கலாமா, வெயிலுக்கு நிழல் முடிக்கக்கூடிய வகை அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்துல பரக்கத்தை உண்டாக்கும்.
அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் ஒரு வகையான ஒரு அழகான தென்றல் காற்றை வீசுவான். அந்த நேரத்துல மக்களுக்கு மத்தியில் அந்த வளம் வந்ததுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா பாவங்கள் கூட ஆரம்பிக்கும். தூய்மையா மக்கள் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாவங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். குஃபரும் ஏற்படும், இறை மறுப்பும் ஏற்படும். பாவங்கள் அதிகமாக ஆனதுக்கு பின்னால அல்லாஹ் ஒரு வகையான தென்றலை வீசுவான். அந்த தென்றல் காற்று உண்மையான மூமின்கள் மீது மட்டும் படும். யார் மேல அந்த தென்றல் காற்று படுமோ அவங்க எல்லாம் மூத்தால் போயிடுவாங்க. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய யாருலாம் வெறும் காபிர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உலகம் அழியாது. இப்போ தாவம் செய்யக்கூடிய மட்டும்தான் இருப்பாங்களாம். அந்த நேரத்தில் குர்ஆன் இருக்கும் பேப்பர்ல எழுத்து இருக்காது, காபா இருக்கும் காபாவுடைய கண்ணியம் இருக்காது. இப்படித்தான் உலகம் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த காலத்து முதியவர்கள் நினைச்சுவாங்க உட்கார்ந்து, நம்மள யாரோ நம்ம அந்த காலத்து மூதாதையர்கள் ஏதோ சொல்லுவாங்க, அதை ஓவும் கொண்டு வருவாங்க. ஆனா காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பாவிகள் இருக்கக்கூடிய நிலையில், ஒரு மூமி கூட இல்லாத நிலையில் இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்று நபிகள் ஆயம் சொல்லுறாரு சொன்னாங்க. ஆக இந்த ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக இவ்வளவு பிரமாதமான ஒரு 700 மனிதனுடைய கூட்டம் பின்னால் எங்கோ மறைந்திருக்கிறது. அப்படி மறைத்து வைக்கப்பட்ட அந்த மக்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் மறைக்கப்பட்டார்கள், இந்த கிராம மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வரலாற்றின் மூலமும் நமக்கு சிறந்த பாடங்களை வைத்திருக்கிறான். தெளிவு பெற்று விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஸிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.